அகத்தியர் நாமத்தை சொன்னால் என்ன நன்மைகள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்திய திருவடியில் போட்டி என்னென்ன இருப்பா, காலையில் உனக்கு உணவு காத்திருக்கும். ஓம் அகத்திய திருவடியில் போட்டி என்னன்னு கேட்டான், உடைக்கு தடை, உடை தனக்கு தே மானத்தை ஆக்க உடை கிடைக்கும்னா. ஓம் அகத்திய திருவடியில் போட்டி என்று சொன்னால் என்ன இருப்பா, சொந்த வீடு அமையும். ஓம் அகத்திய திருவடியில் போட்டி என்ன அமையும்னா, விவசாயிக்கு சொந்த நிலை அமையும். ஓம் அகத்திய திருவடி போட்டி என்னன்னு கேட்டான், கேணி விட்டால் தண்ணி வரியானா. ஓம் அகத்திய திருவடி போட்டின்னா என்ன வரும்னா, விவசாயி சேர்ந்தா நல்லா மகசூல் கிடைக்கணும். என்ன அவ்வளோ முகம் இருக்குன்னா, புனிதமானவர் நல்லவா, புனிதமானவர் புண்ணியமானவர் ஞாண்டி, எப்போதும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வரக்கூடிய வல்லமை உள்ளவர். அதனால தான் பெருமைக்குரிய ஆசான் அவரை போல் பெரியோர் உண்டனர். அகத்தியரே பெரும்பெற்றோர் அடைந்தவர் ஆவார். அம்மம்மா வெகு தெளிவாக உருவாக்குதனர். பெரும்பேர்னா பெருமைக்குரியவர். எல்லா ஞானிகளும் ஆசான் அகத்தீச நாமத்தை சொல்லி தான் ஞானியாகிறார்கள். ஞானின்னா யாருன்னு கேட்டான், மரணத்தை வென்றவன், சாக மாட்டானவன், முதுமை அவனை ஒன்று செய்ய முடியாது. ஞானி என்பவன் யார், பொறுப்பற்று அற்றவன். ஞானி என்பவன் யார், காம விவகார அற்றவன். ஞானி என்பவன் யார்னா, ஜாதி வரி அற்றவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், பகை உணர்வு இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், பழிவாங்க உணர்ச்சி இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், ஜாதி வெறி இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், யார் என்று கர்வம் இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன். அதே என்று கேட்டான், தன்னைத்தானே வென்றவன். தன்னைத்தானே அறிந்தவன் யார் என்று அவதான் ஞானி. தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தன்னை அறியக்கூடிய தகமை பெருமை யாருக்கான, அந்த யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க. நான் இப்போ நான் இருக்கிறேன், மனிதன் இருக்கிறான். ஏன் முதுமை வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் சாக வேண்டும், ஏன் இளையுரிமை வந்தது, ஏன் கடைசி காலத்தில் மூச்சு அடைத்து கொண்டது, ஏன் கிளப்பருவ ஏன் கிழவனாக வேண்டும், ஏன் இருமல் ஈழ இருமல் வர வேண்டும், ஏன் நோய் வர வேண்டும், ஏன் சாக வேண்டும், ஏன் சாக வேண்டும், ஏன் சாக வேண்டும். சாவதை தடுப்பது என்ன, சாவதை தடுப்பது முடியுமா, முடியும். ஏன் சாக வேண்டும், ஏன் பிறந்தான், நாம் ஏன் பிறந்தோம், எப்படி வாழ்கிறோம், ஏன் பசி வந்தது, ஏன் உண்ணுகிறோம், எப்படி பசி ஜீர்ணமாகிறது, ஏன் நரதனி மூப்பு வந்தது, ஏன் மூக்கு முதுமை வந்தது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று எவன் அறிகின்றான் அவன் ஞானி. இந்த அறிவை தருவது ஆசான் அகத்தீசராகும். ஒருவன் இதனால் 50 வயது 50 60 வயது வாழ்கிறான். நீ வாழ்ந்த வாழ்க்கையின் தன்மை என்னென்னு கேட்டான், அவனுக்கே தெரியாது. ஏதோ சாப்பிட்டான், ஏதோ உணவு சாப்பிட்றான், முதுமை வந்துக்கிட்டே வரும். கிளப்பரும் கிளவனாகிட்டே இருப்பான், அவனுக்கே தெரியாது. காதோரத்தை நிறைக்கும், காதோர நிறைச்சி விட்டு காதோர நிறைச்சி விட்டு ஒரு ஒரு 2 மைல் நிறைய இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.